வணக்கம் வாங்க சமைக்கலாம் புதுமையான ஆரோக்கியமான உலர்பழ சாறு இதற்கு தேவையானது ஒரு 4 அல்லது 5 பேருக்கு தேவையான அளவு அத்திப்பழம் ஒரு 5 பாதாம் பருப்பு ஒரு 10 பேரிச்சம்பழம் ஒரு 10 திராட்சை ஒரு 10 கிராம் எடுத்துக்கொள்ள வேண்டும் இதை ஒரு கிண்ணத்தில் போட்டு ஊற வைத்து கொள்ள வேண்டும் இரவில் ஊற வைத்து காலையில் அதை அரைத்து கொள்ளலாம் அல்லது காலையில் ஊற வைத்து மாலையில் அதை அரைத்து கொள்ளலாம் அதுவரைக்கும் நன்கு ஊற வேண்டும் ஊற வைத்த இந்த பேரிச்சம்பழத்தை கொட்டை எடுத்துக்கொள்ள வேண்டும் நாம் ஊற வைப்பதற்கு முன்பும் கொட்டை எடுத்து வைத்து ஊற வைக்கலாம் சப்போஸ் நம்ம வந்து இந்த மாதிரி ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி கொட்டை எடுக்காமல் இருந்தால் ஊற வைத்த பிறகு நம்ம எடுப்பதற்கும் ஈஸியாக இருக்கும் பின்பு நாம் இந்த திராட்சை பழத்தை பாருங்க நன்றாக ஊறிவிட்டது அத்திப்பழமும் நன்றாக ஊறிவிட்டது பாதாம் பருப்பும் நன்றாக ஊறிவிட்டது இதை நாம் மிக்சி எடுத்து ஊற்றி கொள்ளவும் ஊற்றி கொண்ட பிறகு சிறிதளவு இனிப்பு தேவை என்றால் சாதாரணமாக இதுவே இனிப்பாக இருக்கும் நமக்கு சிறிதளவு இன்னும் கொஞ்சம் இனிப்பு தேவை என்றால் வெல்லம் சேர்த்துக்கொள்ளவும் வெல்லம் வந்து மிகவும் உடம்புக்கு நல்லது இப்பொழுது தான் மிக்சியை அரைத்து கொள்ளவும் இந்த உலர்ந்த பழத்தை அரைத்த பிறகு சிறிதளவு நீர் சேர்த்துக் கொள்ள வேண்டும் தண்ணீர் ஊற்றிய பிறகு இது ஜாரி எடுப்பதை கிண்ணத்தில் ஊற்றிக் கொள்ள வேண்டும் இன்று நன்கு கலந்து கொள்ள வேண்டும் உலர்ந்த பழச்சாறு தயாராகிவிட்டது இதை நாம் தினமும் அருந்தும் பொழுது நமக்கு மிக மிக சத்து வாய்ந்த ஒரு பானமாக இருக்கும் இரத்தத்தில் ஹீமோக்ளோபின் அளவை அதிகரிக்கவும் அதே நேரத்தில் மன அழுத்தத்தை குறைப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்திற்கும் மிகவும் ஒரு சிறந்த பானமாக இது திகழ்கின்றது காலையில் ஊற வைத்து மாலையிலும் குடிக்கலாம் அதே நேரத்தில் நைட் ஊற வைத்து காலையில் அரைத்து குடித்தால் மிக மிக சிறப்பு இதில் ஊற வைத்த தண்ணீரை நாம் வீணாக்காமல் அதிலேயே நாம் மிக்சியில் போட்டு அரைத்து கொள்ள வேண்டும் மிக மிக சிறப்பு வாய்ந்தது இதை பருகி பாருங்கள் இது குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரும் பருகுவதற்கு ஒரு சிறந்த பானமாக இருக்கும் அனைவரும் பருகி மகிழுங்கள் நன்றி வணக்கம்